தவறுக்கான பலனை அனுபவிக்கும் நேரம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் என்ன தவறு செய்தோம் என்று நீங்கள் கேட்கலாம். இதற்கான பதில் குரானின் அத்துஹான் சூராவிலேயே உங்களுக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதில் நமக்கு கொடுக்கும் படிப்பினையானது ஃபிரோனுடையதாகும். எவ்வாறு ஃபிரோனும் அவனுடைய சமுதாயமும் அழிக்கப்பட்டது என்று அல்லாஹ் நமக்கு நினைவூட்டுகிறான். ولقد فتنا قبلهم قوم فرعون وجاءوا رسول كريم واترك البحر رهوا إنهم جند مغرقون كم تركوا من جنات وعيون وزروع ومقام كريم ونعمة كذلك وأورثناها قوما آخرين فما بكت عليهم السماء والأرض وما كانوا منظرين ففرعون إنه كان عاليا من المسرفين. இடத்தில் ஃபிரோன் தானே துன்புறுத்துபவனாகவும் மாறு செய்பவனாகவும் இருந்திருக்கிறான். ஃபிரோன் தானே யூதர்களை அடிமைப்படுத்தினான். அவனுடைய எகிப்திய சமுதாய மக்கள் அல்லவே. ஃபிரோன் தானே தன் தேசத்தில் வாழ்ந்த யூதர்களின் முதல் ஆண் குழந்தைகளை கொன்றான். அவனுடைய சமுதாய மக்கள் அல்லவே. ஆனாலும் ஃபிரோன் செய்த பாவத்திற்கு அவன் மட்டும் தண்டனை அனுபவிக்காமல் அவனோடு சேர்ந்து மொத்த சமுதாய மக்களும் தண்டனை அனுபவித்தனர். ஃபிரோன் யூதர்களை அடிமைப்படுத்தி துன்புறுத்தியதற்கு எந்த தவறும் செய்யாத அவன் சமுதாய மக்களுக்கு ஏன் தண்டனை கிடைத்தது என்று கேட்டால், அவர்கள் ஃபிரோன் செய்த செயல்களை கண்டிக்காமல் மௌனமாக அவனை பின்தொடர்ந்தனர். மௌனம் சம்மதத்திற்கு சமமாகும். இதையே தான் ஹம்சா யூசுஃபும் கூறுகிறார். Silence is complicity. The silent one is complicit in the crime. If you stand by and watch a crime happening, you're part of that crime. You're aiding and abetting that crime if you don't do something about it. The hadith says, "As-sukut 'alamatu ridha." Silence is the sign of contentment. Silence is the sign of contentment. இங்கு நமக்கு கிடைக்கின்ற பாடமானது, நாம் எந்த பாதையை ஏற்றுக்கொள்கிறோம், அது சாத்தானின் கொள்கைகளை அடக்கிய அதிகார வர்க்கத்திற்கு அடிமைகளாக இருக்கும் பாதையா அல்லது இறைவனின் பாதையா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும்.